அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாயசம் தான் பார்க்க போகிறோம். இந்த பாயசம் செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போடுங்க, செம சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி சாப்பிட்டோம்னா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக ஒரு பாயசம். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சீசனில் தான் இந்த பாயசம் செய்ய முடியும். நம்ம இன்றைக்கி எதில் பாயசம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்குல தான் பாயசம் செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஈஸி செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பாயசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, செஞ்சு பார்த்து அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இப்போ ஒரு பெரிய சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு தோல்லாம் நல்லா சீவிட்டு நம்ம வந்து கேரட் துருவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க, அப்போ ஈஸியாக வெந்துடும். இதை தனியாக வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, நல்லா கழுவிட்டு தோல்லாம் சீவிட்டு நம்ம வந்து கேரட்லாம் துருவோம் இல்லையா, அதுலேயே நம்ம துருவி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக துருவிக்கோங்க. இப்போ நல்லா துருவி தந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து துருவி வச்சுருந்தோம் இல்லையா சக்கரவள்ளி கிழங்கு, அதனை இதில் சேர்த்துடலாம். இப்போ துருவி வச்சுருக்கேன். துருவினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கருப்பாகம் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இந்த நெய்யிலையே இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாரு, இன்னும் பச்சை வாசனை இருக்குது. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அடுத்து பொருள் சேர்க்கலாம். கண்டிப்பாக இதை நல்லாவே வதக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பாயசம் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லாவே வதங்கிருச்சு, கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பால் சேர்க்க போகிறோம். நாளைக்கு 2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்குக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் பார்த்திங்கன்னா மொதவே காய்ச்சின பால் தான். நீங்கள் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பால்லேயே இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வேகணும். மொதவே நம்ம துருவி தான் எடுத்திருக்கோம், நல்லா வதக்கிட்டோம், அதனால் சீக்கிரமாகி வெந்துடுவோம். இது வெந்துட்டுருக்க டைமில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் கொஞ்சமாக நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து லைட்டாக கொஞ்சம் குறக்குறன்னு அழைச்சிட்டு வந்துடலாம். இது சேர்க்கறதுனால பாயசம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த கிழங்கு எல்லாம் வெந்துருச்சு, கொஞ்சம் திக்காயிருச்சு பாருங்கள். நம்ம 2 கப் அளவு பால் சேர்த்தோம், ஆனால் திக்காயிருச்சு பாருங்கள். இது வேகமும் கொஞ்சம் திக்காயிரும், செக் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சா அப்படின்றத. இங்கே பாருங்கள், நல்லாயே வெந்துருச்சு, நல்லா மசியுது பாருங்கள், நல்லாயே வெந்துருச்சு, நல்லாவே மசியுது. இப்போ கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் நட்ஸு 1/2 அதை இதில் சேர்த்துடலாம். பல்ஸ் மூலையே அரைச்சிக்கோங்க. சேர்த்துட்டோம், இது நல்லா கலந்து விடலாம். இது சேர்க்கறதுனால கொஞ்சம் திக்காகும் பாயசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. நம்ம 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருந்தோம், ஆனால் பாருங்கள் நல்லாவே திக்காயிருச்சு. இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக தான் நல்லாயிருக்கும். இதில் 1/4 கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு இதுவும் இனிப்பாக தான் இருக்கும், அதனால் சக்கரை ஜாஸ்தி இருக்கணும் அவசியம் இல்லை. 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ நான் எடுத்துருக்க கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இனிப்பாக இருக்குது, அதனால் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற கிழங்கு வந்து இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளச்சக்கரை எடுத்திருக்கேன் இல்லையா, நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் திக்காயிட்டே வருது. இப்போ லாஸ்டில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பாயசம் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், நம்ம கிழங்கு சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வேகும்போது நல்லாவே திக்காயிட்டு தான் வரும். ஆறணும்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காயிரும். அப்படி தான் நமக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது லாஸ்டில் வந்து முந்திரி வறுத்துலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் அதில் சேர்க்கல, நம்ம மொதவே நட்ஸ் சேர்த்துட்டோம், நம்ம அரைச்சி, அதனால் நட்ஸ் சேர்க்க விருப்பம் இல்லை எனக்கு, அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் வேணுமோ அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். அவ்வளோதான் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது,
ஆடினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த பாயசம். ஈஸியான ஒரு பாயசம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் இனிமேல் போடக்கூடிய எல்லா வயசும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணால் தான் இது நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.